இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் கறி குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கிலோ ஆட்டுக்குடலை ஃபஸ்ட்டு 5 முறை நல்லா கழுவிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் 1 முறை நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி 1 முறை நல்லா கழுவி எடுத்த பிறகு திரும்பவும் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி 2 முறை கழுவி எடுத்துக்கணும். இப்போ பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவிக்கலாம். 2 முறை மொத்தம் 8 முறை நம்ம கழுவி எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கழுவி போட்டுக்கலாம். இப்போ ஆட்டுக்குடலை நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. மசாலாவுக்கு ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 சில் தேங்காய், 100 கிராம் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். அதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. சோம்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டு பொரிஞ்ச பிறகு 1/3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இது கூட புதினா, கொத்தமல்லி இலை போட்டு திரும்பவும் 1 நிமிடத்துக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கார சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா 2 நிமிடத்துக்கு வதங்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வதங்கின பிறகு அரைச்ச மசாலா ஊற்றி திரும்பவும் 2 நிமிடத்துக்கு நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்குடல் போட்டுக்கோங்க. கூடவே உப்பும் போட்டுருங்க. திரும்பவும் 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். அடுப்பை வந்து நீங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிடத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுவே நல்லா தண்ணி விட்டு வதங்கும். 10 நிமிடம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 1-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இறக்கிடுங்க. அவ்வளவே தான் நமக்கு மணக்க மணக்க அருமையாக ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எதுக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் ஒரே 1 முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.